எந்த தெருவில் இருந்தாலும் அந்த தெருவில் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க தான் டாப்பா இருக்கணும் நீங்க தான் சுகத்தோடு இருக்கணும் சகல ஜனங்களை பார்க்கலும் ஆசிரியப்பட்டிருப்பா வியாதி இல்லாமல் இருப்ப உபாகமம் முழுவதும் மோசே தன்னுடைய கடைசி நாட்கள்ல ஆபிரகாமுடைய சந்ததி எப்படி வாழ வேண்டும் என்பதுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் உபாகமம் புத்தகம் முழுவதும் அவங்க காணாந்தேசத்தில் போனதுக்கப்புறம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு உபாகம் நிறைய வசனம் படித்தோம் ஏழாம் அதிகாரத்துக்கு வந்திருக்கேன் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவருக்கு அவன் சந்ததி எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் ஏழு ஆறு நீ உன் தேவனாய கத்தருக்கு பரிசுத்த ஜனம் பரிசுத்த ஜனம்னா வேறு பிரிக்கப்பட்ட ஒரு இனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய கத்தர் உன்னை தமக்கு சொந்தமாகும்படி தெரிந்து கொண்டார் அவருக்கு இருக்கும்படி அவருடைய இருக்கும்படி தெரிந்து கொண்டார் சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கத்தர் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களையும் கொஞ்சமாக இருந்தீர்கள் கத்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கத்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகி எகித்து நின்றும் அதன் ராஜாவாகிய பார்வோனின் கை நின்று உங்களை நீங்கள் வந்து பெரிய ஜாதி என்றும் பெரிய மக்கள் என்றும் உங்களை தெரிந்து கொள்ளலை எதுக்கு திறந்து கொண்டார உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு அதுக்கு மேலே ஆபரகாமோடு இட்ட ஆணையை காக்கணும் ஆபரகாமோடு ஒரு கத்திர ஆணையிட்டார் பார்த்தீங்களா உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை காக்கணுங்கிறக்காக தரித்திர நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தேனார் கத்தருடைய மனது எதில் இருக்குங்க கவனத்தில் இருக்குங்க கத்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரா கிறிஸ்து இயேசுனா நம்மோடு பண்ணியிருக்கிறாரா இன்னைக்கு அவர்கள் பார்வோனின் பிடியில் இருந்தது மாதிரி நம்ம பிசாசின் பிடியில் இருந்தோம் அவங்க அடிமைத்தனத்தில் தாங்க தரித்திரத்தில் இருந்தோம் எதுக்கு கொண்டு வந்தாருன்னா அதுலேருந்து வெளியே கொண்டு முடியாக உடன்படிக்கையை காக்கும் முடியா கொண்டு வந்துங்கிறார் ஒன்பதாம் வசனம் ஆகையால் உன் தேவனாயே கத்தரே தேவனென்றும் தம்மில் தமது கற்பனை அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கை காக்கிற உண்மை தேவன் அந்த உடன்படிக்கையில் தான் இருக்கும் குறைவு பற்றாக்குறை வாழ்க்கையின் எந்த பகுதியில் இருக்கக்கூடாது கீழே பன்னெண்டு அவசரம் இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனை கத்திரன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருவை உனக்காக காத்து இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டுங்கிறது அவங்க பத்து கற்பனையின் காலத்தில் இருக்காங்க இன்னைக்கு கேட்கணும் விசுவாசிக்கணும் வாழணும் இன்னைக்கு வந்து கை கொள்றது இல்லை விசுவாசிக்கணும் என்ன கிறிஸ்து செஞ்சு முடிச்சிருக்கிறார் அதை என்னை விசுவாசிக்கணும் அப்புறம் உன் மேல் அன்பு வைத்து உன்னை ஆசிர் வைத்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கூட தேசத்தில் உன்னை பெருகப்பண்ணி உன் கற்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனியாக உன் தானியத்தையும் உன் எண்ணையும் உன் மாடுகன் பலனையும் உன் நாட்டு மந்தையும் ஆசிர்வதிப்பார் சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்விக்கப்பட்டிருப்பாய் உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் மாணினாலும் பெண்ணினாலும் மலடி இருப்பதல்லே கத்தர் சகல நோய்களை ஒன்று விட்டு விளக்குவார் உனக்கு தெரிந்திருக்கிறபடி எகிப்திரின் கொடிய ரோகங்களில் ஒன்று உன்மேல் மேல் வரப்பன்னாமல் உன்னை பயக்கிற யாவர் மேலும் வர பண்ணுவார் சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதி எல்லா தேச மக்களை பார்க்கிலும் செழிப்பா இருக்கணும் அதேபோல உங்க ஊர்ல நீங்க செழிப்பா இருக்கணும் சச்சலக்கு எல்லாரை பார்க்கிலும் செழிப்பா இருக்கணும் சொல்லல உங்க ஊர்ல தேவனை அறியாத நீங்க தெருவில் இருந்தீங்கன்னா வாழைக்குள தெருவில் இருந்தீங்கன்னா நீங்க தான் பணக்காரனா இருக்கணும் அது வாழைக்குள தருவோ அது வந்து கொய்யாக்குள தருவோ எந்த தெருவில் இருந்தாலும் அந்த நீங்க தான் டாப்பா இருக்கணும் நீங்க தான் சுகத்தோடு இருக்கணும் சகல ஜனங்களை பார்க்கலும் ஆசிரமிக்கப்பட்டிருப்ப வியாதி இல்லாமல் இருப்ப இதைத்தான் மூனியோமன் ரெண்டு சொல்றார் பெரிய மாணவனே நீ ஆத்மா வாழுகிறது போல எல்லாவற்றில் வாழ்ந்து இருக்கும்படி அதை தான் இங்க சொல்றார் ஆணில் ஆயிலும் பெண்ணின் ஆயிலும் மிருக ஜீவன்களிலும் ஆணில் ஆயிலும் பெண்ணின் ஆயிலும் மறிய இருப்பதில்லை ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில் ஒரு காரியம் பிள்ளை இருக்கணும் சுகமாக இருக்கணும் நிறைவாக இருக்கணும் எல்லா ஜனங்களை பார்க்கலாம் டாப்பில் இருக்கணும் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஃபேக்ட்ரி தான் நம்பர் ஒன்னாக நிற்கிறேன் அந்த ஊரில் ஏன்னா நீங்கள் ஆம்பரகாம்பிடிங்க